அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் விக்டரி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு 6 ஸ்டாக் பற்றின டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது எனக்கு. ஸோ அதனால் நான் இந்த ஸ்டாக் 6 ஸ்டாக்கையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக ஆட் பண்ணி மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி எந்த இடத்துல வருது, எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய டார்கெட் ப்ரைஸும் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நாள்லையோ இல்லை ரெண்டு நாள்லையோ செய்கிறது கிடையாது. அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும், இல்லைனா ஷார்ட் டேர்ம் பண்ணணும், இல்லை லாங் டேர்ம் பண்ணணும், அதுக்கான வீடியோ தான் இது. இன்ட்ராடே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து தவறான ஒரு கணக்கு, எனக்கு வந்து அது சரிப்பட்டு வராது. அதனால தான் நான் வந்து ஆல்வேஸ் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரியான லாங் டேர்ம் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கான ஸ்டாக்ஸ் தான் இது. ஸோ நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிட்டு. ஸோ டிஸ்க்ளைமர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து செபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது, என்னுடைய நாலேஜ் அண்ட் ஷேரிங் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தொடங்கப்பட்ட சேனல், சரிங்களா? சரி, நம்ம இந்த வீடியோ வந்து புதுசாக நண்பர்களாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. நம்மளுடைய போடக்கூடிய அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க கண்டினியூஸாக. இது வரைக்கும் பார்த்துட்டுருக்கிற சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சரி, வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்தியா சிமெண்ட்ஸில் பார்த்துங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதாவது சேம் பேட்டர்ன், சேம் ட்ரையாங்கிள் பேட்டர்னு ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்மேஷன் ஆச்சோ அதே தான் இங்கே மறுபடியும் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு நான் ஒரு வாட்டி இந்தியா சிமெண்ட்ஸை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அப்போ சொல்லும்போது 172 ரூபா 174 ரூபா என்ட்ரி ஆகுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்ட்ரி ஆனீங்கன்னா கண்டிப்பாக 240 ரூபா டார்கெட் டச் பண்ணிட்டு இறங்கியிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். திருப்பி வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு மேலே ட்ரை பண்ணது ஏறுறதுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து என்ட்ரி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் இப்போ கிடச்சிருக்கு. நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரி, எனக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷனான என்ட்ரி வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் வரும்போது வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து என்ட்ரி எடுத்தெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு அப்படின்றவங்க வந்து இன்றைக்கே கூட என்ட்ரி எடுக்கலாம், தப்பு இல்லை. 191 ரூபாயில் நீங்கள் வாங்கலாம், 190 ரூபாயில் வாங்கலாம். இல்லை வந்து கொஞ்சம் இறங்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 189 190 ரூபாயில் வாங்கலாம், பெஸ்ட் ப்ரைஸ் அது கூட வாங்கலாம், தப்பு இல்லை. வாங்கி 250 ரூபா டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வைக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 231 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் நாள் ஆகும். நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி டெப்த்து வந்த பிறகு வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. அதனால் நீங்கள் வந்து 290 ரூபா 210 ரூபா டார்கெட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடுங்க, எக்ஸிட் ஆகிடுங்க. இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான ஸ்டாக்ஸு, இப்போ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1.8 மில்லியன்ஸ் வந்து வால்யூம் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கண்டினியூஸாக 3 நாளில் நல்ல ஒரு வால்யூம் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து வாங்கி ஒரு 1 மந்த் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ்னா அட்லீஸ்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா 210 ரூபா தொட்டுடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க இந்தியா சிமெண்ட்ஸு. அடுத்த ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க போகிறது டாடா மோட்டார்ஸ் பார்க்கலாம். ஸோ டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக வந்து ஒரு ரேஞ்ச் போன், அதாவது கன்சால்டேஷனில் போயிட்டு அப்படியே இறங்கி இந்த ப்ரெஷர் ஜோனில் வந்து இருக்குங்க. இந்த ப்ரெஷர் ஜோனில் வந்து வெளியே போயிடுச்சுன்னா, அது போயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரேலி கிடைக்கும். 422 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை உடைக்கணும், இது இந்த இடத்த உடைச்சிட்டு வெளியே போகணும். அதுதான் ட்ரை பண்ணிட்டு வருது, ரெண்டு முன்னாடி ட்ரை பண்ணிட்டு டச் பண்ணிட்டு கீழே இறங்கியிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ப்ரெஷர் ஜோனை வெளியே போயிடுச்சுன்னா அப்போது வந்து நீங்கள் 362 ரூபாயில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை 366 ரூபா ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா 366 ரூபாயில் வந்துச்சுன்னா நீங்கள் டப்புன்னு எதையும் யோசிக்க வேண்டாம், என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு 392 ரூபா சாலிடாக மேலே போயிடும். ஒரே நாளில் டக்குன்னு 80 ரூபா, அதாவது 380 392 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஜோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெண்ட உடச்சிட்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்ட்ரி ஆக வேண்டாம், இன்றைக்கி ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு மூமெண்டமில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. 365 தொட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்ட்ரி எடுத்தீங்கன்னா 392 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை உடச்சதுன்னா அடுத்தது 422 போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம போட்டிருக்கிறது என்னமோ டே டைம் ஃப்ரேம் தான், சரிங்களா? சரி, அடுத்தது வந்து டாடா பவர் பார்ப்போம். இன்டர்நெட் தான் ஸ்லோவாக ப்ராப்ளமாக இருக்குது கொஞ்சம்.
டாடா பவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதே சேம் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம்ல இந்தியா சிமெண்ட்ஸ், அதே மாதிரி தான் பேட்டர்ன் இங்கேயும் அமைஞ்சிருக்கு பாருங்க. ட்ரையாங்கிள் பேட்டர்னு, சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்னு, இங்கேயும் அதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இடம் என்ட்ரி பாயிண்ட் 128 ரூபான்றது ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு. அந்த இடத்த வந்து தொட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். 135 ரூபா போகிறதுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க 135 ரூபா வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்க 142 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 1 வீக்குள்ளேயே வந்து அந்த மாதிரி 1 வீக் இல்லை 2 வீக்ஸில் வந்து 142 ரூபா தொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டாடா பவர்ஸை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இது கன்ஃபர்மேஷனாக இந்த இடத்த என்ட்ரி உடைக்கணும். 128 ரூபா வரணும், 128 வந்தால் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாங்க. டாடா பவர் நல்ல ஒரு இப்போதைக்கு ஒரு பீக்கில் இருக்கிற ஸ்டாக்கு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி பார்க்கலாம். ஸோ ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி பாருங்கள், இன்றைக்கி நல்ல ஒரு பூமிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது ஸ்லோவாக மேலே போயிட்டு இருக்கு பாருங்கள், எப்படி ஸ்லோவாக இறங்கி இறங்கி மேலே போயிட்டு. இதுதான் ஒரு ஹெல்த்தியான ஸ்டாக்குக்கான அடையாளம். இதுதான் இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக மேலே போயிட்டு இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு வால்யூம் ப்ரெஷர் எப்படி இருக்குது பாருங்க, நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அந்த ஸ்டாக்கை. ஏன்னா என்ட்ரி பாயிண்ட் உடச்சிட்டு தான் மேலே போயிருக்கு. நான் 57 ரூபா தான் என்ட்ரி பாயிண்ட் வச்சுருந்தேன், 57 ரூபாயில் உடச்சிட்டு மேலே போயிருக்கு. ஸோ நீங்கள் இன்றைக்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பார்த்தீங்கன்னா 68 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு வேகமாக ஓடி போய் வாங்கினாலும் ஓகே, அதாவது இன்னைக்கு வாங்குறவங்க வாங்கலாம். 58 ரூபாயில் வந்து என்னுடைய என்ட்ரி பாயிண்ட்டு. நீங்கள் டார்கெட்டாக வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இன்னைக்கு வாங்கினீங்கன்னா 62 ரூபா 63 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து 1 வீக் ஷார்ட் டேர்ம் பண்ணுறீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா 68 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் 44 ஆட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இன்றைக்கி வந்து மட்டும் ஒரு 55 மில்லியன்ஸ் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. கொஞ்சம் உங்கள் 44 ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டெபிட் ஃப்ரீ கம்பெனியும் கூட, இப்போதைக்கே ரொம்ப டிமாண்ட் அதிகம் உள்ள கம்பெனியும் கூட. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அலம்பிக் ஃபார்மா பார்ப்போம். ஸோ அலம்பிக் லிமிடெட் வந்து நம்ம போட்ட ட்ரெண்டு லைனை உடச்சிக்கிட்டு மேலே போயிருக்கு, என்ட்ரி பாயிண்ட்டையும் உடச்சிக்கிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்கு, நான் ரெக்கார்ட் பண்ணுறது என்னமோ 11:30 மணிக்கு. ஸோ மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நீங்கள் வந்து சாயந்தரம் பார்த்துட்டு கேட்காதீங்க, அதுக்காக தான் டைமிங்கோடு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 136 ரூபா, இதில் கூட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ கன்ஃபர்மேஷனாக என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 138 ரூபா வந்த பிறகு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இந்த இந்த ஆக்சுவலாக என்ட்ரி பாயிண்ட்டு உடச்சிடுச்சு, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போட்டு எடுக்கலாம். 138 ரூபா போயிடுச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா தாராளமாக 145 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு ஷார்ட் டேர்ம் பண்ணணும், ஒரு 3 மந்த்ஸு அப்படி வெயிட் பண்ணி 4 மந்த்ஸ் வெயிட் பண்ணணும்னா 183 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பொறுமையாக தான் நீங்கள் மேலே ஏறும், 160 ரூபா 183 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அல்ஃபா அலம்பிக் லிமிட்டட் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வால்யூம் வந்து நல்ல ஒரு பொறுமையாக ஏறக்கூடிய ஸ்டாக்ஸு, ஃபார்மா ஸ்டாக்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பயப்பட வேண்டாம். இந்த ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் வந்து 138 ரூபாயில் என்ட்ரி எடுங்க. எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 145 தோடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அடுத்தது வந்து 160, அப்புறம் 183 சரிங்களா. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரீவ்ஸ் காட்டன் பார்க்கலாம். ஸோ கிரீவ்ஸ் காட்டனில் இன்றைக்கி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு இந்த கம்பெனி. ஸோ ரொம்ப நாளாக வந்து நல்ல ஒரு ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு கடந்த ஒரு 4-5 நாளாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, நம்மளுடைய என்ட்ரி லைனில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இன்றைக்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ 163 நீங்கள் என்ட்ரி எடுத்தாலும் சரி, 164 என்ட்ரி எடுத்தாலும் சரி, இன்றைக்கான ப்ரைஸில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு அதிகம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். 179 ரூபா ஃபஸ்ட்டு 180 ரூபான்னு வச்சுக்கோங்க, 180 ரூபா ரவுண்டாக டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் வந்து 200 வைக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 179 ரூபா 80 ரூபா அது தொட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் 200 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தப்பு இல்லை, வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 179 ரூபா வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நாளைக்கே கூட இல்லை இன்றைக்கே கூட என்ட்ரி எடுக்கலாம், நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஸ்டாக்ஸ் தான். சரி நண்பர்களே, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.
இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய நன்றி. நம்ம அடுத்து இது போன்ற தகவல் போடலாம் வீடியோவா. நன்றி, வணக்கம்.